தலைய கட்டறா நிறுத்துங்க தலைய சும்மா ஐயோ ஏய் தொலைச்சி போடுவோம் தொலைச்சி என்னங்க அப்படியே மலைக்கு மலைக்கு பாக்குறீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண போறதுற அவருக்கு பொண்டாட்டி இருக்கும்போது ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறீங்களே இதுதான் உங்க ஊர் தர்மமா ஏனுங்க அவங்க தான் கட்டு கட்டுன்னு கத்துறாங்கனா உங்களுக்கு எங்கங்க போச்சு புத்தி வாய் திறந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியதானே என்ற பொண்டாட்டி குத்துக்கலாட்ட இருக்கும்போது எதுக்கு இன்னொரு கல்யாணம்னு அவங்களே திருப்பி கேட்காம கை நெழுதோ உடைச்சு போடும் உடைச்சு எங்க மேலதான் தப்பு அவர் கரெக்டா தான் சொன்னாரு பொண்டாட்டியை காட்டாம போய் சொல்றாருன்னு நினைச்சுதான் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொன்னேன் அப்போ ये तो कटना तैयार गो ये इंद कई पुड़ची कट कट नाड़ पुड़चिंगलो இந்த கைதா இதையும் கட்டுச்சு ஆண்டவா என்னங்க புரியாத மாதிரி பாக்குறீங்க இவர் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி நான் தானுகோ இங்க பாத்தீங்களாங்க நான் அப்பவே சொன்னல்ல அன்பு போய் சொல்ல மாட்டேன்னு என்ன அம்மாவா நினைச்சு என் தலமேல சத்தியம் பண்ண அன்பு போய் சத்தியம் பண்ண மாட்டான் மகாலட்சுமி மாதிரி இப்படி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் எதுக்குங்க போய் சொல்ல போறான் அதே இவன் பொண்டாட்டி இருக்கான்னு சொன்னான ஒழிய அவ இங்கதான் வந்துகிட்டு இருக்கானு ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் இல்லவன் தப்பு இவன் மேலதான ஆளாளுக்கு சமாளிக்காதீங்க நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம இருந்தேன்னா என்று வீட்டுக்கார ரெண்டு பொண்டாட்டி காரன்னு இந்த ஊரே கேவலமா பேசிருக்கோம் ஏமா நீ இங்க வரத முன்கூட்டியே சொல்லிருந்தனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காதுல சரி சரி நீதான் வந்துட்டியே உன் புருஷனுக்கு மேல என்ன கோவமோ உன்னை பத்தி இதுவரைக்கும் முழுசா வாயே திறக்கல உங்களை பத்தி மட்டும் அண்ணா என்கிட்ட வாய திறந்து பேசிருக்கோ இந்த மனுஷன் நானே நீங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு எல்லாமே என் கரகம் பர்மா இப்பதானே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க போக போக எல்லாரையும் எல்லாத்தையும் நீயே தெரிஞ்சுக்குவ அன்பு போடா பொண்டாட்டி உள்ள அழைச்சிட்டு போ உன்னை தேடி தேடி ரொம்ப களைப்பா இருப்பா இவதான் பாரதி வீட்டு மூத்த மருமக இந்த வீட்டு மகராசி எல்லாமே அவதான் அவதான் ராகினி ரெண்டாவது மருமக அது அவ அம்மா பாரதி அன்பையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போய்
ஒண்ணா உட்கார வச்சு ஏதாவது சாப்பிட கொடுமா? ஐயா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், நல்ல நல்ல நல்ல. என்னங்க நீங்க பெரியவங்க கால்ல ஜோடியா வெல்லணும்னு தெரியாதா உங்களுக்கு? மாமோய் உங்களை தேடி அலைஞ்சதுல ரொம்ப டயர்டா இருக்குதுங்க. என்ற லக்கேஜ நீங்களே மேல எடுத்துட்டு வந்துருங்க. ஆட என்ன பாக்குறீங்க, தூக்கிட்டு மேல வாங்க. அன்பே ஐயா போடா, பொட்டி எடுத்துட்டு போடா சொல்றல்ல. சரிங்க, யோசிக்கிற பரதி என்னமா பாத்துட்டீங்களா? போமா, அவங்களை கவனி போ. வீடு ரொம்ப அழகா இருக்குதுங்க. இந்த வீட்டுலதான் நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்களா? அதனாலதான் உங்களுக்கு என் ஞாபகமே இல்லாம போச்சு. ஏனுங்க, உங்க பொண்டாட்டி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்குன்னு உங்க முகத்துல சிரிப்பே காணும். சரிங்களே, ஆட சரிங்க. பேசுனது போதும், உங்க ரூம் அந்த பக்கம். சரிங்க வாங்க மாமா. நில்லுங்க, நில்லுங்கன்னு சொல்றல்ல ஐயா. என்ன மன்னிச்சிருங்க, அன்பு சொல்லியும் நாங்க தான் கேட்காம உங்களுக்கு இப்படி ஒரு தொந்தரவு கொடுத்துட்டோம். அப்பா, அந்த அக்கா கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நான் ரெண்டாம் தாரமா இருப்பேன். கடவுள் தான் சரியான நேரத்துல அவங்களை அனுப்பி என் வாழ்க்கையை காப்பாத்திட்டாரு. நீ கவலையே படாதம்மா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்க சொந்தத்திலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து எங்க செலவுலயே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என் பொண்ணு இந்த வீட்டுல மருமகளா வாழ போறான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அது நடக்கலன்னு வேதனைப்பட்டேன். இப்ப நீங்க சொன்ன வார்த்தை எனக்கு ஆறுதலா இருக்கு. அப்ப நாங்க போயிட்டு வரோம், போயிட்டு போலாம். என்னது உங்களை தொட்டெல்லாம் பேசுறா? எங்க இருந்து வந்தா, என்ன காரணத்துக்காக வந்தான்னு தெரியலையே. பாரதி, உனக்கு இருக்கிற சந்தேகம் தான் எனக்கும். யாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஏனுங்க, என்ற புருஷன் கூட உங்களுக்கு எனக்கு குசு குசுன்னு பேச்சு. மாமோ அந்த பொட்டி தூக்கிட்டு வாங்க. தலையெழுத்து என்னங்க மாமா வைக்கும், முள்ள வாங்க. இல்லம்மா, நீ வந்த அவசரத்துல நான் மறந்தே போயிட்டேன். நீ இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க, உனக்கு ஆரத்தி எடுக்கணும் தானே? பாரதி போய் ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வாமா. என்னம்மா அப்படி பாக்குற? அன்பு பொண்டாட்டி ரொம்ப அழகா இருக்கால, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அதுக்குதான் ஆரத்தி எடுக்கணும்னு சொல்றேன், போய் ஆரத்தி தட்டு எடுத்துட்டு வா. அம்மாடி வாமா. என்னடா ஏமா அன்பு பொண்டாட்டி, உன் பேர் என்ன? என்னங்க அதை இவகிட்ட கேட்க கூடாதுங்க. அன்பு நீ சொல்லுப்பா, உன் பொண்டாட்டி பேர் என்ன? அது அன்பு, என்னடா பொண்டாட்டி பேரை சொல்ல மாட்டீங்க? பொண்டாட்டி தானே புருஷன் பேரை சொல்றதுக்கு தயங்குவாங்க, எங்கன தலைகீழா இருக்கீங்க? செண்பகம், என்ன அன்பு இப்படி மரியாதை?
இல்லையா? என் வீட்டுக்காருக்கு என் மேல ரொம்ப லவ்ங்க. அதனாலதான் அவர் சொல்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாரு. என்ன வாய் நிறைய மல்லி மல்லின்னு தான் கூப்பிடுவாரு. மல்லிகான்னு முழுசா கூப்பிட்டா கடைசியில காவறது இல்லங்க, அது அவருக்கு பிடிக்காதுங்க. நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே காவிட்டுக்க கூடாது, பழமாதான் இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாருங்க. ஏனுங்க அப்படிதானுங்க? என்னமா இது, பேர்ல காவறதுக்கே அன்பு இவ்ளோ கஷ்டப்படுறான்? இது பர்மா, இவன் எப்பவுமே இவனை பத்தி நினைக்கவே மாட்டான். இவன் கூட இருக்கதான் நல்லா இருக்கணும்னு நினைப்பா. இவன் ரொம்ப நல்லவன். பாரதி, என்னமா மழுக்கு மழுக்குன்னு பாத்துக்கிட்டே நிக்கிற? ஆர்த்தி எடுமா. வா பாரதி, வா. ஒரு நிமிஷம் பாரதிக்கா. என் புருஷனை என் கூட நின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்க்கா. பத்தியாடா, பொண்டாட்டி எப்படி ஆசைப்படுற பார். போடா, கூட போய் நில்லுடா, போடா போ. ஐயோ அப்பா, இவன் என் பொண்டாட்டி இல்லப்பா, பாரதி தான்ப்பா என் பொண்டாட்டி. டேய் அன்பு, உன் பொண்டாட்டி சொல்லிதான் கேக்கல, ஐயா சொல்லியும் கேட்க மாட்டேங்கிற. அம்மா நான் சொல்றேன், உன் பொண்டாட்டி பக்கத்துல நிக்க போறியா இல்லையா? அம்மா, இவ என் பொண்டாட்டி இல்லம்மா, தேவையில்லாம இவளை என்னோட சேர்த்து வச்சு பேசி பாரதி மனச கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க எல்லாரும். நீ போமா, போமா, போய் நில்லு, இந்த பக்கம் பார்த்து நில்லு, போ, போடா, போ. என்னமா, வா வந்து ஆர்த்தி எடு, குடு, நான் கற்பூரம் ஏத்துறேன். வாமா வா. டேய் பக்கத்துல இல்லடா. அது இல்ல, என்னடா இவனு வேற புடிச்சுக்கிட்டே நிக்க வேண்டியதா இருக்கு. ஐயோ, இத பாருமா, அன்பு எனக்கு பைய மாதிரி தான், நீ எனக்கு மருமக மாதிரி தான், சரியா? சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க நான் எப்படி உரிமைய கையில வாங்குறாடு. மல்லிகா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கே, புருஷங்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு, புருஷனை கூட்டிட்டு உள்ள போ. சண்முகா, சிரிச்சுக்கிட்டே எங்க நிக்கிற, ஏதாவது டிஃபன் ரெடி பண்ண, இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. கேனு மாமா, உங்ககிட்ட தனியா பேசி ரொம்ப நாள் ஆச்சுங்க, வாங்க உள்ள போய் பேசலாம்.
ஆட வாங்க மாமா. ஏய் இப்படி என்ன? வாங்க. ஏய் எதுக்கு கதவ தாப்பா போடுற? கதவ தரணும் வெல்ல போ. அட போங்க. கதவெல்லாம் தரக்க முடியாது. பொண்டாட்டி புருஷனுக்குள்ள ஆயிரம் இருக்கும். அதெல்லாம் கதவு திறந்து வச்சுட்டு பேச முடியாது. யாரடி புருஷன் பொண்டாட்டி அடிச்சனா? படி விடு. அட எங்க போறீங்க? சின்னவா கதவ சாத்தி தாப்பால எல்லாம் போடுறா. ஐயோ புவி. ஏய் பாரதி என்ன அங்க நின்னுட்டு இருக்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும். கதவு கிட்ட இருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? இப்ப போறியா இல்ல மாமாவை கூப்பிடவா? இவ வேற எரியற தீல என்னைய அள்ளி ஊத்துறா. உள்ள இருக்கிறது உன் புருஷனா இருந்தா தெரியும்டி. புவிய என்னெல்லாம் பண்ண போறாளோ? இப்ப போ போறியா இல்லையா? நீ கேட்க மாட்ட மாமா. வர என்ன குறுகுறுன்னு பாக்குறேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என்ன விடு, நான் போறேன். ஆட எப்படிங்க மாமா விட முடியும்? ஏனுங்க மாமா உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. உங்களை அப்படி கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுத்துட்டுதான் அடுத்த பேச்சு. மாமா ஏனுங்க மாமா மாமா ஏனுங்க மாமா தப்பிக்க பாக்குறீங்களா? இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உங்களை என் முந்தானல முடிஞ்சு வைக்க போறேன். பார் உனக்கு என்ன பைத்தியமா? யார் நீ? எதுக்கு என் பொண்டாட்டின்னு சொல்லி வேஷம் போட்டு என்ன பார்க்க வந்திருக்க? இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது. உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆட சரியா போச்சு விடுங்க. காலி கட்டின ஒரு புருஷன் சொல்லாம வேற என்ன சொல்வாங்களா? அண்ணன் சொல்வாங்களாக்கோ. கிண்டல் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுட்டு அரைஞ்சிருவேன். யார் நீ? என்னங்க மாமா உங்க பொண்டாட்டி மல்லி மல்லின்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்கல்ல, இப்ப என்னங்க மாமா தள்ளி தள்ளி போறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? கையெடு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எவனையும் ஒருத்தனை பார்த்து புருஷன் சொல்லிட்டு நீங்க எல்லாம் ஒரு பொண்ணா தள்ளு. அடிபட்டு போச்சே. நான் யார்கிட்ட சொல்லுவேன்? ஐயோ ஏ ராசா அம்மி மிதிச்சி அருந்ததி பாத்தீங்களே. ஆளான பொண்ண இப்படி ஆக்கிட்டீங்களே. மோனு முடிச்சு போட்டு எனக்கு தாலி கட்டின ராசா காணாம போனீரே, காணாம போனீரே. கண்டாலும் கொண்டாலும் என்ன அடையாளம் தெரியாம நிக்கிறீங்களே. என் ஆசா சும்மா அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒப்பற வச்சிட்டு இருக்க? மரியாதை சொல்லு, நீ யாரு? நான் யாருக்கிட்ட சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? நான் யார்கிட்ட சொல்லுவேன்? என் புருஷன் நீதான்னு அந்த சந்திரரு சூரியரு மும்மூர்த்தி ஆண்டவரு அத்தனை பேரு மேலையும் ஆணையிட்டு சொல்லுவேன். நீங்க தான் என் புருஷன். பட்டுச்சுன்னா பல்லுகள் எல்லாம் எகிரிடும். நீ யாருன்னு மரியாதையா சொல்ல போறியா? இல்ல இங்க இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நீ என் பொண்டாட்டி இல்ல ஏதோ சதி செய்ய வந்திருக்கன்னு ஊரை கூட்டட்டான் சொல்லுவீங்களா? ஓரளவு கூப்பிடுவீங்களா? கூப்பிடுங்க கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஒரு எல்லாத்தையும் மறந்துட்டீங்களே பாப்பா. என் முன்னாடி வந்து நின்னீங்கல்ல, அப்ப நான் யாரும் தெரியலையா உங்களுக்கு? அடிப்பட்டு சுயநினைவு இல்லாம இருந்தீங்கல்ல. உங்களை கூட்டிட்டு போய் என் வீட்டுல வச்சு வைத்தியம் பார்த்தனல்ல, அதெல்லாம் மறந்துட்டீங்கல்ல மாமா. அதுக்கப்புறம் நீங்களும் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருந்தோம்ல.
அது உங்களுக்கு மறந்து போச்சு இல்ல? ஒரு நாள் எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன் சொல்லிட்டு எங்கயோ போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அழகானம்னு உங்களை நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு பெரும்பாடா போயிடுச்சுங்க. எங்கெல்லாம் தேடின தெரியுமா? எப்படி எல்லாம் அழிஞ்ச தெரியுமா? அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அந்த கடவுள் தான் உங்களை கூட சேர்த்து வச்சாருன்னு நான் ஆசை ஆசையா வந்தேன். ஆனா நீங்க இப்போ இப்படி பேசுறீங்களே, என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? என்னாச்சு, திரும்ப மெமரி லாஸ் ஆயிடுச்சா? சொல்லுங்க மாமா. இல்ல என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? சொல்லுங்க மாமா. நான் நடிக்கிறேனா? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் முட்டாள் இல்ல. அப்போ நடந்ததெல்லாம் சொன்னா நீங்க இல்லன்னு மறுக்கறீங்களே? உங்க பேச்சு கேக்க நானும் முட்டாள் இல்ல. வெறும் வார்த்தையால சொல்றத வேற யார் வேணா நம்புவாங்க? நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்பலன்னா என்ன? நான் சொல்றத இந்த ஊர் உலக எல்லாம் நம்புறதுக்கு என்கிட்ட ஆதரவு இருக்குங்க. அந்த ஆதாரம் ஒண்ணு போதுங்க. நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி நிரூபிக்க இருங்க, நான் காட்டுறேன் பாருங்க மாமா. நல்ல பாருங்க மாமோய், இந்த போட்டோல என்ற பக்கத்துல நிக்கிறது யாருங்க? நீங்க தானே? சொல்லுங்க மாமோ. இந்த போட்டோ மட்டும் சாட்சி இல்லைங்க, நீங்க எனக்கு போட்ட இந்த மோதிரமும் சாட்சி தான். இந்த சேலைய நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. எல்லாத்துக்கும் மேல நமக்கு கல்யாணம் நடந்ததுக்கும் நம்ம புருஷன் பொண்டாட்டி தாங்கிறதுக்கும் நீங்க கட்டின இந்த தாலி மட்டும் இல்லைங்க, என்று ஊரே சாட்சியா இருக்கு. காட்டுமா அப்ப நம்புவீங்கல்ல?